ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கர்ப்பகால பராமரிப்புகள் தவிர்க்க வேண்டியவை என்னென்ன, இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்ப்பகாலம் என்பது பெண்ணின் வாழ்வில் பொற்காலம். இந்த தருணத்தில் கருவுற்ற பெண்ணின் பாதுகாப்பு மிக அவசியம். ஒரு குழந்தை முழு ஆரோக்கியத்தோடு பிறப்பதை கருவுற்ற காலத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட பாதிக்கக்கூடும். கர்ப்பகால பராமரிப்புகளில் கட்டாயம் செய்யக்கூடிய செயல்களைப் போலவே கட்டாயம் தவிர்க்கக்கூடிய செயல்களும் உண்டு. நாகரீக உலகில் இறுக்கமாக உடை அணிவது நடைமுறை வழக்கம். ஆனால் இவ்வாறு உடலை அழுத்தி பிடித்தவாறு உடை அணிவதால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதிலும் கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் மார்பு மற்றும் இடுப்பு பகுதிகளை அழுத்தியவாறு இறுக்கமாக உடை அணியக்கூடாது. கர்ப்பம் தரித்த காலகட்டத்தில் மசக்கை வாந்தி ஏற்படுவது இயல்பான விஷயம். அதனை ஏற்றுக்கொள்ளாமல் மசக்கையை கட்டுப்படுத்த மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. அழகு முக்கியம்தான், ஆனால் அதைவிட வயிற்றில் இருக்கும் குழந்தை முக்கியம். எனவே கர்ப்ப காலங்களில் வேக்ஸிங், ப்ளீச்சிங், எண்ணெய் மசாஜ் போன்ற அழகு சார்ந்த செயல்களை தவிர்ப்பது நல்லது. மன உளைச்சல் தான் உடல் சார்ந்த பல உபாதைகளுக்கு காரணமாக இருப்பவை. இது உங்களை மட்டுமல்ல, வயிற்றில் இருக்கும் குழந்தையையும் பாதிக்கும். எனவே மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய பயம், கோபம், சோகம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. கர்ப்ப காலத்தில் அடிக்கடி தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. இது குறித்த மருத்துவ ஆலோசனை மிக முக்கியமாகும். இரவு நேர தூக்கத்தை எக்காரணத்தாலும் தவிர்க்கக்கூடாது. அதே போல பகலில் அதிக நேரம் தூங்குவதால் இரவில் தூக்கம் வராமல் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். கர்ப்பகாலத்தில் ஹார்மோன் மாறுதல் காரணமாக தோல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரங்களில் சுத்தமான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் அல்லது மருத்துவ ஆலோசனை பெறலாம். மாறாக கெமிக்கல் நிறைந்த லோஷன்களை பயன்படுத்தக்கூடாது. அதிக நேரம் வாகன பயணம் செய்வது, மிகப்பெரிய ராட்டினங்களில் விளையாடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. உயரமான கட்டிடங்களுக்கு செல்வது, படிக்கட்டுகளில் அடிக்கடி ஏறி இறங்குவதை தவிர்க்க வேண்டும். ஓடுவது, மிக வேகமாக நடப்பது, ஹை ஹீல்ஸ் உள்ள செருப்புகள் அணிவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சிறுநீர் மலம் போன்றவற்றை அடக்குதல் கூடாது. இதனால் சிறுநீரக தொற்று போன்ற கோளாறுகள் சந்திக்க நேரிடும். உடல் சூட்டை அதிகப்படுத்தும் பிளாஸ்டிக் சேர்கள், நைலான் சேர்களில் அதிக நேரம் உட்காரக்கூடாது. அதே போல சமனில்லாத இடுக்கைகளில் அமரக்கூடாது. சிறு சிறு வேலைகளை செய்யலாமே தவிர அதிக எடையுள்ள சுமைகளை தூக்குவது, ஓய்வில்லாமல் நீண்ட நேரம் உடல் சோர்வை உண்டாக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடாது. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மருத்துவ ஆலோசனை பெறுவது, உடல் எடையை கவனிப்பது, தடுப்பூசி போடுவது போன்ற செயல்முறைகளை எந்த காரணத்திற்காகவும் தவிர்க்கக்கூடாது. உடல் எடையை கட்டுப்படுத்துவதாக கூறி அதிக உடல் பயிற்சி செய்தல், உணவை தவிர்த்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக எக்காரணத்தை கொண்டும் பட்டினியாக இருக்கக்கூடாது. பயத்தை உண்டாகக்கூடிய ஹாரர் படங்களை பார்ப்பது, இருள் சூழ்ந்த இடங்களுக்கு போவது, சத்தம் அதிகமுள்ள இடங்களுக்கு போவது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தாய்க்கு ஏற்படும் அதிர்ச்சியால் குழந்தைக்கு மிக பாதிப்பு ஏற்படக்கூடும். முடிந்தவரை நோய் தொற்று ஏற்படாதவாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். நோய் தொற்றுள்ள நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. எனவே கர்ப்ப காலங்களில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து நடந்தால் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.